வணக்கம் ரோவலே, இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், நோரலியாவில் ஹைப்பரஸ் நம்பர் 2 ஒரு கிராமத்தில் தான் நிற்கிறோம். இங்கே வாழ்கிற சரியான கஷ்டப்படுற மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறோம். சந்தித்து எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம். தொடர்ந்து உதவி செய்கிற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் நீங்கள் உதவி செய்கிறபடியேத்தான் நான் இங்கே நின்று இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வாங்க, நாங்கள் வீடியோக்கு போவோம். வணக்கம். நாங்கள் வச்சுருங்க. இதான் உங்களோட வீடு? ஆமாம். இது உங்களோட சொந்த வீடா? இல்லை, டெம்பரரி. டெம்பரரி வீடு அப்படின்னா கவர்மெண்ட் தந்த வீடு? கவர்மெண்ட்னா ஸ்டேட்டில் உள்ள வீடு. இருந்துட்டு போக சொன்னாலும் போயிடணும் வீட்டை விட்டு. அப்படி தானே? இதில் என்ன உங்களுக்கு ரத்தம் பெறுற மாதிரி காயம்? ஓகே, நீங்கள் என்ன வேலை கண்ணா போகிறீங்க? நான் வேலை வந்து டெம்பரரி வேலைக்கு தான் போயிருக்கேன். கொழுப்பத்தை வேலை ரொம்ப சோம்பலாக போயிட்டு கால் நடக்கல. என்ன பிரச்சனை? கிள்ளி வேலை கிள்ளி தண்ணி காலில் என்ன நடக்கலாம் போயிட்டு நடக்கலாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? நாலு பிள்ளைங்க. நாலு பிள்ளைங்க. ஒருத்தர் ஸ்கூல் போயிட்டார், ஆண்டு 8 படிக்கிறாரு. ஒரு பொடிய ஒரு நோய் வந்த கைக்கு படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு முடியாது, உதவிக்கு ஒருத்தர் இல்லைன்ட்டு அவர் வீட்டில் இருந்துட்டார். மக ஓலவள் எழுத போகிறப்ப எனக்கு இந்த இடுப்பு நரம்பு உடஞ்சி கண்டி ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் ஹாஸ்பிட்டல். ஆமாங்க, உங்களுக்கு நரம்பு உடஞ்சிங்க. ஆமாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ பார்க்க ஒருத்தர் இல்லாமல் மகளும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னுச்சு. இப்போ வர ஆண்டு 5 படிக்கிறாரு, கவசிப்பு எழுதிட்டு இருக்காரு அந்த அவர். ஆமாங்க, வருத்தனால வேலைக்கு போறவங்க நிப்பாட்டிட்டாங்க. கொப்பி பென்சிலு புஸ்தகம் பேக்கு வாங்குறதுக்கு வழியில தோட்டம் எதுவும் இல்லை, அதனால வீட்டில் இருந்துட்டாரு. வருமானம் பத்தாது அப்படின்னு. இவருக்கு வந்து பித்து வந்துச்சுன்னா 14. ஆமாங்க. உங்களுக்கு தண்ணி வந்து மலையில இருந்தவர்கள்? அது இல்லைங்க, இது வந்து ஓசியாக கொஞ்சம் வாங்கியிருப்போம். காலு ஒருத்தனால ப்ரைவேட்டாக கொஞ்சம் வாங்கியிருப்போம். மழை பெஞ்சா அப்படி தான் கரண்ட்ல இப்படியே தாங்க இருக்கு. இப்படியே தான் இருக்கு கரண்ட்ல. லாமனை தாங்க படிக்கிறதுக்கு கூட பிள்ளைங்களுக்கு இப்போ 2-3 மாதத்துக்கு கொரோனா டைம்லனா விளக்க போட்டு தான் பிள்ளைங்களை படிக்க வச்சோம். தேங்கனையை ஊற்றி படிக்கிற பிள்ளைங்களும் விட்டு எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் இப்போ படிக்கிறாங்க. இன்னொருத்தர் 13 வயசு அவருக்கு. இவரு ஆண்டாச்சு. ஆமாம், எழுதிட்டீங்க. மழை வந்தா இருக்க கூட முடியாதுங்க. உழுவும் வீடு அவருக்கு இவருக்கு கையில உதவிகள் செஞ்சாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு. மாதம் மாதம் ஒவ்வொரு ஆட்களும் தொடர்பு படுத்தி கொண்டு வரோம். இப்பயே கன பேருக்கு தொடர்பு படுத்தி விட்டுட்டோம். வந்து புலம்பெயர் ரோகங்கள் வந்து எவ்வளவு படிக்கிறாக்கள் உதவி செய்யணும் ஆக்களுக்கு. அப்ப சரியான கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ள ஒரு படிக்கிற பிள்ளைய நான் கண்டக்ட் பண்ணி விடுறேன். அப்ப அவங்க உதவி செஞ்ச ஒரு ஆக்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. அப்படித்தான் உதவி செஞ்சு வரோம். அப்ப இங்கேயும் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சுட்டு வரோம். ஏன்னா அப்ப நாங்க வெளியில போய் என்ன கேட்போம், என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து சும்மா ஒரு வீட்டு காரணத்துக்காக தான் வந்தேன். மழை பெஞ்சா உருவம் தண்ணி அங்கிட்டு தான் இது நாங்க வாச இது நாங்களா அடிச்சுக்கிட்டோம்.
யாரும் வரப்போவருந்தா வசதி பத்தாது அப்படின்னு தவறை ரெண்டு வச்சு அடிச்சுக்கிட்டோம் நாங்களாம். அது ரெண்டுக்கு உரம் ரெண்டே ரூம் தாங்க. அந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக தான் உதவிகள் செய்யறோம். இந்த வகையில உங்களுக்கு நாங்க ஒரு 30,000 பணம் தாரோம். இவர் படிக்கிறார், வேற யார் படிக்கிறேன்னு சொன்னீங்க? இன்னும் ஒரு தம்பி படிக்கிறார், ஆண்டி 8 இவர்தான் அண்ணா. சரி, இப்ப இவங்களுக்கு வந்து கல்விக்குன்னு சொல்லி இப்ப தேவைகள் இருக்குன்னு தானே, என்னென்ன வாங்கணும்னு சொல்லி தேவைகள் இருந்தா இருக்குதா? ஏதாச்சும் ஸ்கூல் பேக், சப்பாத்து, அதெல்லாம் எல்லா இடத்தையும் மதத்தான் சொல்றீங்க. அது என்ன தேவையா இருக்கா, இல்லாட்டிக்கு உண்மையிலேயே அதெல்லாம் பழுதடைஞ்சல அப்படி இருக்குதா? பாரு இது வந்து சுவிஸ்ல இருந்து மோகன் ஒரு அண்ணா தான் இந்த உதவி செஞ்சு படிக்கிற பிள்ளைகளுக்கு. இது வந்து கல்விக்கான உதவி தானே? இது வந்து உங்களோட வறுமை நாங்கள் செஞ்சு தரையில பிள்ளைன்னா படிப்புக்காக தான் உங்களுக்கு கொண்டு போறோம். அப்ப இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்துச்சு, அவருக்கு நன்றி சொல்ல நன்றி. பிள்ளைங்களுக்காக உதவி செஞ்சதுக்கு பாராட்டக்கூடிய விஷயம் எங்கள்கிட்ட வறுமைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதுக்குதானே.